Hello guys, this is Deepika from Ahobila Math, Oriental High Secondary School. In the pandemic situation, நம்ம students எல்லாருமே சேர்ந்து Mathematics Day celebration, Max PowerPoint presentation, எப்பெல்லாம் present பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். So, let's get into the video. Hi there, I have a big question. What is mathematics? We all think numbers, graph, that depends upon the person's imagination. But after research, I got an idea. Max is all around us and help us to understand the world better. Math is a universal language. For example, 2 plus 2 equal to 4 in every single place on earth. Fun fact, behind video games and music there are math applications. Statistics is used for predictions, weather forecast, etc. ஸ்ரீசக்கரமும் அதோட ரிலேஷன்ஷிப் வித் மேத்தமெட்டிக்ஸ் இதை பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எங்க வீட்டுல வந்து ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்கு. இதை பத்தி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல இருக்கு, அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. இதை வந்து எங்க வீட்டுல வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது எங்க அப்பா கிட்டயும் அம்மா எங்க அப்பா கிட்ட இதை பத்தி கேட்டதுக்கு இதை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுக்கு நிறைய கதை இருக்கு ரிலீஜியஸா. இதோட மேத்தமெட்டிக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு, பைதாகரஸ் தியரமும் இதுவும் ஓரளவுக்கு சிங்க் ஆகும் அப்படின்னு சொன்னதை வச்சு நான் கூகுள் அதுக்கப்புறம் மற்ற வெப்சைட்ஸ்ல சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சது. இதை பத்தி தான் இந்த பிபிடி. ஹலோ எவ்ரிவான், உங்களில் சில பேருக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சம்ஸ் எல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கா? இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சம்ஸ் எல்லாம் 10 செகண்ட்ஸ்குள்ளே கேல்குலேட்டர் இல்லாமல் போகவே முடியாதுன்னு சொல்கிறீங்களா? தென் யூ ஆர் ரைட். பட் இந்த மாதிரி சம்சம்லாம் அந்த டைமுக்குள்ளே போடுறதுன்னு இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆவரேஜ் பர்சனுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான டாபிக்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ இருக்கிற மேத்தமெட்டிக் டெக்னிக்ஸ்லாம் வச்சு போட்டோன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப டைமும் எடுக்கும், எனர்ஜி கன்சம்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மேக்ஸை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஏன்ஷியன்ட் இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் வேதிக் மேத்தமெட்டிக்ஸுங்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க. இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் மேத்தமெட்டிக்ஸில் இதோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ஆரியபட்டா, பிரம்மகுப்தா, பாஸ்கராச்சாரியா மாதிரி ஃபேமஸான ஆஸ்ட்ரானமர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆரியபட்டா தான் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக பையோட அப்ராக்சிமேட் வேல்யூவை கண்டுபிடிச்சார். பாஸ்கரா த ஃபர்ஸ்ட்டுங்கிறவர் சைன் ஃபங்க்ஷனோட அப்ராக்சிமேஷனை ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் கொடுத்தாரு. இப்போ மாடர்ன் டேஸில் டைலர் சீரிஸ்னு சொல்கிற இன்ஃபினிட் சீரீஸை அந்த காலத்தில் மாதவாங்கிற மேத்தமெட்டிஷியன் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். ஆச்சாரியா பிங்காலாங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபிபனாக்சி சீக்வன்ஸை அவர் ஒர்க்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பாணினிங்கிறவர் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோட பேசிக் ஸ்ட்ரக்சர்லேயே பூலியன் லாஜிக்கை வச்சு வடிவமைத்ததுனால தான் சான்ஸ்கிரிட் தான் மோஸ்ட் சூட்டபிள் லாங்குவேஜ் ஃபார் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ வேதிக் மேக்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அ புக் ரிட்டன் பை பாரதி கிருஷ்ண தீர்த்தா. இட் ஹேஸ் 16 சூத்ராஸ் அண்ட் 13 சப் சூத்ராஸ், அதாவது வேர்ட் ஃபார்முலா. இதோட டெக்னிக்ஸ் நம்ம வேதாஸ்லேருந்தான் டிரைவ் பண்ணி இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா 10 பவர் 12 அந்த மாதிரி ஹையர் நம்பர்ஸ்க்கெல்லாம் யஜுர்வேதாவில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புருஷ சூக்தாவில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸோட சொல்யூஷன்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேதிக் மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ஈஸியாகவும் ஃபாஸ்டராகவும் டிஃபிகல்ட்டான சம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி தருது. நோ தீஸ் டெக்னிக்ஸ் ஃபார் ஆரிஜினேட்டர் ஃப்ரம் இந்தியா, மெனி கண்ட்ரீஸ் ஹவ் அடாப்டட் தீஸ் டெக்னிக்ஸ் ஃபார் அகாடமிக்ஸ் அண்ட் ரிசர்ச்சஸ். ஓகே, லெட் அஸ் சீ சம் பேசிக் ப்ராப்ளம்ஸ் இன் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட், பேலன்சிங் மெத்தட். 25/36 இந்த நம்பர்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா 36 ஒன்ஸ் டிஜிட் 6 ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 10th டிஜிட், அதாவது 3 25 ஆட் பண்ணினா 25+3 28 வரும். 28 போட்டோம்னா 286 வரும். நெக்ஸ்ட் 5/29/6/45 45 ஒன்ஸ் டிஜிட் 5 வச்சுக்கிட்டு 4 6 ஆட் பண்ணும். 4+6 10, 10 ஒன்ஸ் டிஜிட் இங்கே போட்டுட்டு 1 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணோன்னா 29+1 30, 0 வந்து இங்கே வச்சுக்கிட்டு 3 கேரி ஃபார்வர்ட் பண்ணோன்னா 3+5 8, அதாவது 8005.
நெக்ஸ்ட் கிறிஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு டூ டிஜிட் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். 37 × 26 ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்லாஷ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லாஷில் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணி, அதாவது 3 × 2 ஃபஸ்ட் ஸ்லாஷ் முன்னாடி போட்டுட்டு, லாஸ்ட் ஸ்லாஷில் 7 × 6 போட்டுட்டு, மிடில் வந்து கிறிஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி, அதாவது 3 × 6 ப்ளஸ் 7 × 2 போட்டுட்டான். இது வந்து 6/32/42 வரும். இதை வந்து நம்ம பேலன்சிங் மெத்தடில் போட்டோம்னா 962 ஆன்சர் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் இதே மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிராஸ் மெத்தடில் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் போடலாம். நெக்ஸ்ட் நம்ம 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம கிறிஸ் கிராஸ் மெத்தட் ஃபார் 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். ஸோ 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷனுக்கு இப்போ பார்க்கலாம். லெட் மீ கன்சிடர் ஒன் எக்ஸாம்பிள். 312 × 245. ஸோ சேம் ப்ரொசீஜர் பட் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு 100 டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், தென் ஸ்லாஷ், தென் ஃபஸ்ட்டு 2 காலம்ஸ்க்கு கிறிஸ் கிராஸ் மெத்தட், தென் அகைன் ஸ்லாஷ், தென் எக்ஸ்ட்ரீம் 2 எண்ட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அண்ட் தென் மிடில் காலமே மல்டிப்ளை பண்ணி தென் சம் பண்ணிக்கிறோம், அண்ட் தென் லாஸ்ட்டு 2 காலம்ஸ்க்கு கிறிஸ் கிராஸ் மெத்தட், தென் 5 × 2 அது வந்து லாஸ்ட்டு காலம்னு நம்ம எழுதிக்கிறோம். தெர்ஃபோர் வி ஆர் கெட்டிங் 6/14/23/13/10. ஸோ வென் வி சால்வ் திஸ் இன் பேலன்சிங் மெத்தட் வி ஆர் கெட்டிங் 76,440. ஃபார் இயர் ரெஃபரன்ஸ் ஐ ஹேட் டன் திஸ் சம் இன் ரெகுலர் மேக்ஸ் ஆல்சோ. ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 128 × 352. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர். ஸோ வி ஆர் கெட்டிங் 3/11/36/42/16. பை பேலன்சிங் வி ஆர் கெட்டிங் 45,056. ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு சம் தரேன். 274 × 618. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் ஆஃப் 1,16,932, யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட் வெரி கிளியர்லி. ஓகே, லெட் மீ ஸ்விட்ச் ஓவர் டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட், கியூப் ரூட். கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதும் வேதிக் மேக்ஸில் ரொம்ப டஃப் கிடையாது, இட்ஸ் வெரி ஈஸி ஒன்லி. லெட் மீ கன்சிடர் ஒன் எக்ஸாம்பிள். கியூப் ரூட் ஆஃப் 884/736. ஃபார் யர் ரெஃபரன்ஸ் ஐ ஹேட் ரிட்டன் தி கியூப் டேபிள் அட் த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ 1 cube is 1, 2 cube is 8, up to 10 cube. 1000. கியூப் ரூட்டும் ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது, இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. ஃபஸ்ட்டு அந்த நம்பரை, கிவன் நம்பரை வந்து 2 டிவைட் பண்ணிக்கிறோம், ஐ மீன் 884/736 அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுதிக்கிறோம். தென் 884 வந்து கியூப் டேபிளில் எதுக்கு எந்த 2 cubes பிட்வீனில் லை ஆகிறதுன்னு பார்க்குறோம். 9 cube 729 அண்ட் 10 cube is 1000. ஸோ வி ஆர் நாட் சப்போஸ் டு கன்சிடர் 10 ஆஸ் 884 இஸ் லெஸர் தென் 1000. ஸோ 9 இஸ் கன்சிடர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு இப்போ நம்ம போகலாம். 736 வந்து யூனிட் டிஜிட் 6. அப்போ கியூப் டேபிளில் எந்த நம்பருக்கு யூனிட் டிஜிட் வந்து 6 வருதுன்னு பார்க்குறோம். 6 cube is 216. தெர்ஃபோர் வி காட் தி ஆன்சர், ஐ மீன் கியூப் ரூட் ஆஃப் 884/736 is 96. லெட் மீ ஸ்விட்ச் ஓவர் டு தி, ஐ மீன் லெட் மீ ஷோ யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். கியூப் ரூட் ஆஃப் 262/144. சேம் ப்ரொசீஜர், பை சால்விங் வி ஆர் கெட்டிங் 64. You try this sum by yourself. Cube root of 59,319. Same procedure தான், பட் லாஸ்ட்லேருந்து நம்ம 3 டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு டிஜிட் 2 இருக்குது, ஐ மீன் 59 இருக்குது. 59, ஸோ 59 லைஸ் பிட்வீன் 3 and 4 கியூப். தெர்ஃபோர் 3 இஸ் கன்சிடர்ட். அண்ட் தென் 319 யூனிட் டிஜிட் இஸ் 9, தெர்ஃபோர் 9 இஸ் கன்சிடர்ட். ஓகே, ஹோப் ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட். தென் லெட்ஸ் ஹவ் சம் ஃபன் வித் 11 and 9. ஸோ மல்டிபிள் வித் 11, ஐ மீன் ஸ்கொயர் வித் 11 இஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணுறோம். 1, 1, 1, 1, 5 ஒன்ஸ் இருக்கா. அப்போ வி ஆர் சப்போஸ் டு ரைட் அப் டு 5 இன் அசெண்டிங் ஆர்டர் அஸ் வெல் அஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர், விச் இஸ் த ஆன்சர் ஃபார் 51 cube. 1, 2, 3, 4, 5, 4, 3, 2, 1. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் மல்டிப்ளிகேஷன் வித் ஒன்ஸ் பை 11. 67 × 11, வெரி சிம்பிள் ஒன். 6, 7 செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறோம், தென் சம்மை பிட்வீனில் எழுதி பேலன்சிங் மெத்தட் மூலமா சால்வ் பண்ணியிருக்கோம். சேம் ப்ரொசீஜர் ஃபார் 34 × 11. இதில் வந்து ஃபர்தராக இந்த ஸ்டெப்ஸும் கிடையாது, பேலன்சிங் மெத்தட் கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு டிஜிட்ஸ் இருக்கிறனால. ஓகே, பை 111 ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. சேம் ஒன், 2 × 2 ஃபஸ்ட் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 டிஜிட், தென் சம் ஆஃப் நெக்ஸ்ட்டு 3 டிஜிட், தென் சம் ஆஃப் நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 டிஜிட், தென் லாஸ்ட் டிஜிட். ஸோ வி ஆர் கெட்டிங் 27,861. தென் மல்டிப்ளிகேஷன் பை 9. ஸோ 38 × 99 ஒரு எக்ஸாம்பிளை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா 38க்கு ப்ரிசீடிங் நம்பர் பார்க்குறோம், 37. ஸோ 37 × 99. ஸோ 37 + what gives 9 பார்க்கும்போது 6, விச் இஸ் த தேர்ட் டிஜிட், அண்ட் 7 + what gives 9 give 2. தெர்ஃபோர் 3762 இஸ் தி ஆன்சர். சேம் ப்ரொசீஜர், சிமிலர்லி யூ கேன் சால்வ் திஸ் இன் ஃபார் 999 ஆல்சோ. ஐ ஹட் டன் 2 எக்ஸாம்பிள் ஃபார் யூ, யூ கேன் ரெஃபர் இட் இஃப் யூ வாண்ட். ஸோ
வேதிக் மேக்ஸ் அப்படின்றது நம்ம சிம்பிள் சம்ஸ்க்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது. காம்ப்ளெக்ஸ் சம்ஸ்க்கு கூட நம்ம இதை பண்ணலாம். நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே வேதிக் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோலார் சிஸ்டம் வந்து நியர்லி 18th century தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க இப்போ. பட் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்ம கோவில்களில் வந்து நவகிரக வழிபாடு அப்படின்றது இருந்திருக்கு. இதனால் இப்போ இன்னொரு வேதிக் எக்ஸாம்பிள், ஐ மீன் மேக்ஸுக்கு ஒரு சிறந்த கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம். ஸோ பஞ்சாங்கம் எழுதுறாங்க அப்படின்னா அது அதில் ஃபுல் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் மேக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி மட்டும்தான். ஸோ இதேமாரி ஆச்சாரிய பிங்காலா அப்படின்ற ஒரு ஒரு ஆச்சாரியா வந்து ஃபிபனாக்கி சீக்வன்ஸுக்கு வந்து பேஸ் எழுதியிருக்காங்க. அதை இப்போ நம்ம வேதிக் மேக்ஸை பற்றி பார்த்தோம். அந்த வேதிக் மேக்ஸ் காலப்போக்கில் எவால்வ் ஆகி அதில் புது புது ஃபேக்ட்ஸும் தியரிஸும் உருவாச்சு. அதில் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கிற ஒரு டாபிக் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை நம்ம புக்ஸில் விட நம்மளை சுற்றி உள்ள இயற்கையில் அதிகமாக பார்க்கலாம். அதுதான் ஃபிபனாச்சி சீக்வன்ஸ். ஃபிபனாச்சி சீக்வன்ஸா அப்படின்னா என்ன, இது யார் கண்டுபிடிச்சான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபிபனாச்சி சீக்வன்ஸை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மேத்தமேட்டிஷியன் கண்டுபிடிச்சாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக 2nd century BC ஆச்சாரிய பிங்காலாங்கிறவர் கண்டுபிடிச்சார். இந்தியாவில் பைனரி சிஸ்டமையும் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவருக்கு அடுத்து இட்டாலியன் மேத்தமேட்டிஷியனான லியோனார்டோ ஃபிபனாச்சிங்கிறவர் இந்த சீக்வன்ஸை இன்னும் நல்லா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதால் இந்த சீக்வன்ஸ்க்கு இவர் பேரே வந்துடுச்சு. இந்த ஃபிபனாச்சி சீக்வன்ஸோட பேஸ் நம்பர்ஸ் 0 and 1. நாம் இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது, தட் இஸ் 0 + 1 1, 1 + அதோட முன்னாடி நம்பரான 1 ஆட் பண்ணும்போது 2, 2 + 1 3, 3 + 2 5 அப்படியே போகும். அட அவ்வளோதானா, இந்த சீக்வன்ஸில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ நீங்களே இந்த சீக்வன்ஸோட ஸ்பெஷாலிட்டியை பாருங்கள். ஒரு பீஹைவில் இருக்கிற பீயோட ஃபேமிலி ட்ரீ கூட ஃபிபனாச்சி சீக்வன்ஸில் தான் இருக்கும். முதல்ல ஒரு குவீன் பீ, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு மேல் பீ, அதுக்கும் அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு மேல் பீ, ஒரு ஃபீமேல் பீன்னு இமேஜில் காட்டுற மாதிரி ஃபிபனாச்சி சீக்வன்ஸ்லேயே போகும். இப்போ நாம் கோல்டன் ரெக்டாங்கிள் அண்ட் கோல்டன் ஸ்பைரல் பற்றி பார்க்கலாம். ஃபிபனாச்சி சீக்வன்ஸில் இருக்கிற நம்பர்ஸை ஒவ்வொரு ஸ்கொயர் யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த விதத்தில் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கோல்டன் ரெக்டாங்கிள் கிடைக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்ஸோட கார்னர்ஸையும் நாம் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கோல்டன் ஸ்பைரல் கிடைக்கும். நம்ம மாடர்ன் வேர்ல்டோட சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஃபேக்ட் என்னென்னா, 90% ஆஃப் த நேச்சர்ஸ் திங்ஸ் இந்த ஃபிபனாச்சி சீக்வன்ஸில் தான் உருவாகியிருக்கு. அதோட சில எக்ஸாம்பிள்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் அரேஞ்ச் ஆன விதத்துலேயும், சன்ஃப்ளவரில் ஒரு சின்ன இடத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அரேஞ்ச் ஆன விதத்துலேயும் கோல்டன் ஸ்பைரல் யூஸ் ஆகியிருக்கு. ஒரு ஸ்னெயிலோட முதுகில் இருக்கிற அந்த ஷெல்லுலையும் கூட, அப்புறம் ஹியூமன்ஸோட இயர்ஸ் அண்ட் ஃபேஸ்லையும் கூட இந்த கோல்டன் ஸ்பைரல் இருக்குது. வேர்ல்டு ஃபேமஸான மோனாலிசா பெயிண்டிங்கை கூட கோல்டன் ஸ்பைரல் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்காங்க. ஒரு சீனரி கோல்டன் ஸ்பைரலில் இருந்தால் அதோட ஃபோட்டோ அற்புதமாக இருக்கும். ஃபேமஸ் மான்யூமெண்ட்ஸை கூட இந்த கோல்டன் ஸ்பைரல் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ஓஷனில் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிறதுலையும் சைக்ளோன் ஃபார்மேஷன்லேயும் கூட நாம் இந்த சீக்வன்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம கோல்டன் ரேஷியோவை பற்றி பார்க்கலாம். இந்த ரேஷியோவை நேச்சரில் நிறைய இடத்துல பார்க்க முடியறதாலையும், வேர்ல்டோட க்ரியேஷன்லேருந்தே இருக்கிறதாலையும் இதுக்கு டிவைன் ப்ரப்போர்ஷன் இன்னொரு பேர் இருக்குது. கோல்டன் ரேஷியோனாலும் ஃபைனாலும் சேம் தான். அந்த ஃபையோட வேல்யூ கண்டுபிடிக்க நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, 1 + √5/2 போட்டாலும் நமக்கு ஃபையோட வேல்யூ கிடைக்கும். நமக்கு ஃபிபனாசிலையும் இந்த ஃபையோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு த கோல்டன் ரேஷியோ. நம்ம அந்த ஃபிபனாசி சீக்வன்ஸில் இருக்கிற ஒரு ஒரு நம்பரை அதோட சக்சீடிங் நம்பரால் டிவைட் பண்ணால் நமக்கு கோல்டன் ரேஷியோ கிடைக்கும். ஸ்மால் ஃபிபனாசி நம்பர்ஸ் டு பிக் ஃபிபனாசி நம்பர்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது தோ இங்கே இருக்கிற மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். அந்த கிராஃபில் போக போக வேல்யூஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கோல்டன் ரேஷியோவோட வேல்யூ ஃபையோட வேல்யூக்கு ஈக்குவலாக வரும். இப்போ நம்ம பார்க்குற கோல்டன் ரெக்டாங்கிளில் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஏரியாவை ஏனும், செகண்டில் ரெக்டாங்கிளில் இருக்கிறத பீனும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏவோட வேல்யூ ஆல்வேஸ் 1 தான் இருக்கும். அப்படியே பீவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.618 இருக்கும். இப்போ ஏவையும் பீவையும் சேர்த்தா
ஏ பிளஸ் பின்னு எடுத்தப்போ ஏ பை பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பை ஏ ஈக்குவல் டு ஃபையோட வேல்யூ வரும். இந்த மாதிரி அடுத்த ஃபெபனாசி நம்பர்ஸோட ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆட் ஆகும்போது தட் ஏ அண்ட் பி வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்றது இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அது எப்படி எல்லாத்துலேயும் கோல்டன் ரேஷியோ வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த சயின்டிஃபிக் ஆப்ஜெக்ட் பேர் வந்து கோல்டன் காஜ். ஒன் சைடு வந்து 1.0 அனதர் சைடு வந்து 0.618 இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ஸில் கோல்டன் காஜை வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹியூமன் பாடியில் கூட சில இடத்துல கோல்டன் ரேஷியோ யூஸ் ஆகியிருக்கு. இந்த இமேஜில் நம்ம ஹேண்ட்ஸில் இருக்கிற போன்ஸில் எப்படி கோல்டன் ரேஷியோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த லீஃப் டு லீஃப் டிஸ்டன்ஸ்லையும் நீங்கள் கோல்டன் ரேஷியோவை பார்க்கலாம். இந்த சன்ஃப்ளவர் சீட் அண்ட் பெட்டல் டிஸ்டன்ஸ்லையும் நம்ம கோல்டன் ரேஷியோவை பார்க்கலாம். இந்த ஸ்னெயில் செல்லையும் நம்ம கோல்டன் ரேஷியோவை பார்க்கலாம். நீங்கள் இன்னும் அதோட அக்யூரஸியை செக் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ஃபெபனாக்சி ஸ்கேல்லையே அதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோ சின்தசிஸ் ப்ராசஸில் லீஃப்க்கு மேலே லீஃப் இருக்கும்போது சன்லைட் எல்லா லீஃப் மேலேயும் ஒழுங்காக படாது. ஸோ நேச்சர் அதுக்காக அடாப்ட் பண்ண ஒரு கால்குலேஷன் தான் கோல்டன் ஆங்கிள். கோல்டன் ஆங்கிள் அரைவ் பண்ணுறதுக்கு 360 / கோல்டன் ரேஷியோ, தட் மீன்ஸ் 1.618 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 222.5 கிடைக்கும். இப்போ நம்ம 360-ஐ 222.5 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கோல்டன் ஆங்கிள், தட் மீன்ஸ் 137.5 கிடைக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு லீஃப்க்கும் அடுத்த லீஃப்க்கும் இருக்கிற ஆங்கிளை மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அக்யூரேட்டாக கோல்டன் ஆங்கிள், தட் மீன்ஸ் 137.5 கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா லீஃப்க்கும் பண்ணும்போதும் நம்மளுக்கு அதே 137.5 தான் கிடைக்கும். இந்த இமேஜில் நேச்சர் கோல்டன் ஆங்கிளை பிளான்ட்ஸில் யூஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம். ஃபெபனாக்சி சீரீஸ் நேச்சரில் மட்டும் இல்லாமல் நிறைய மேத்தமெட்டிஷியன் இன்வென்ஷன்ஸ்லையும் இருக்குது. இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளில் நீங்கள் கிராஸ் வைஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபெபனாக்சி நம்பர்ஸ் கிடைக்கும். ஃபெபனாக்சி சீக்வன்ஸ்லையும் நிறைய ஃபேக்ஸ் அண்ட் மித்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு மித் தான், கோல்டன் கர்வ்ஸ் தான் ஹிப்னடைசிங்க்கு பிரெயின் கண்ட்ரோலிங் பவர் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டு கார்டன்லேயே போய் கூட அந்த எக்ஸாம்பிள்ஸை சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம மேக்ஸை ப்ராக்டிக்கல் லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸ் ஒரு ஈஸி சப்ஜெக்டாக மாறிடும். நீங்கள் சோஷியல் மீடியா, மூவிஸ் இதிலலாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற இமேஜஸை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் கூட எப்படி மேக்ஸ் வருது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சோஷியல் மீடியாலையும் மூவி கிரியேஷன்லையும் நம்ம மேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் இடத்துல வந்து நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம டெய்லி பேசிஸில். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து அல்காரிதம், அதை வந்து எச் ரேங்கிங் சொல்லுவாங்க. அல்காரிதமும் ஒன்றும் இல்லை, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த நாலத்தையும் வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் சம் சால்வ் பண்ணுறது தான் அல்காரிதம் சொல்லுவாங்க. எச் ரேங்கிங் இஸ் அன் அல்காரிதம் கிரியேட்டட் பை ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஸ்புக். எச் ரேங்கிங்லாம் இப்போ ஒரு குக் இருக்காருலாம், அவர் என்ன சம்மந்தமான வீடியோஸ் பார்ப்பார், ஒரு குக் சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்ப்பார். ஸோ இப்போ ஒரு 5 குக் சம்மந்தமான வீடியோஸ் பார்த்தாருலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீடிங் வந்து குக் சம்மந்தமான பற்றி தான் வரும். அதை விஷுவலாக U:W:Dன்னு சொல்லுவாங்க. யூலாம் அஃபினிட்டி ஸ்கோர், W எஜ் வெயிட், டீனா டைம் டிகே. அஃபினிட்டி ஸ்கோர் வந்து இந்த வீடியோ வந்து வைரலாக இருக்குது, இந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த அஃபினிட்டி ஸ்கோர் வச்சு கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறாங்க. எஜ் வெயிட்லாம் ஃபேஸ்புக்கில் வர லைக்ஸ், கமெண்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுறதுக்காக எஜ் வெயிட் யூஸ் பண்ணுறாங்க. டைம் டிகே வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பிகினிங் ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது 6 கழிச்சு அதோடைய ரீச் எப்படி இருக்குது அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக டைம் டிகே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மூவி கிரியேஷன் மேக்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஆர்டினரி மேன் கிட்டே போயிட்டு மேக்ஸ்லாம் என்ன, மூவினா என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா மூவினா கிரியேஷன், மேக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுவோம்னு சொல்லுவார். இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் மூவி கிரியேட்டர் கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவாங்க, மூவினா கிரியேஷன், மேக்ஸ்னாலும் கிரியேஷன் தான் சொல்லுவார். அவங்கள பொறுத்த வரைக்கும் மேக்ஸும் கிரியேஷன் தான். மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூவி ப்ரொடியூசருக்கு தான் யூஸ் ஆகுது, அதுவும் மூவி பட்ஜெட் கால்குலேட் பண்ணுறதுக்கு மெயினாக அங்கே மேக்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகுது அவங்களுக்கு. மூவி எக்யூப்மெண்ட்ஸில் மேக்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒன்று ஆப்டெக்ஸ், ஜியோமெட்ரி, அதுக்கப்புறம் டெக்னோமெட்ரி. அடுத்ததாக ஒரு மூவி எடிட்டர் ஒரு அனிமேஷன் கிரியேட்டர் இவங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் மேக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அல்ஜீப்ரா, டெக்னோமெட்ரி, கிரியேட்டர்கள் கால்குலஸ், ஜியோமெட்ரி, அப்புறம் ஹார்மோனிக், அப்புறம் கேமராமேன், அப்புறம் சினிமாட்டோகிராஃபருக்கும் மேக்ஸ் யூஸ் ஆகுது. ஒன்று வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட், அடுத்ததாக கேமரா ஆங்கிள். இப்போ அடுத்ததாக மூவிஸில் கோடிங்ஸ்லாம் இங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் மேக்ஸிங் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்னாலே வந்து ஃபுல்லி மேக்ஸ்.
இந்த ப்ரோக்ராமிங்கில் யூஸ் ஆகிற மேக்ஸ் தான் இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ஸ், கிராஃப் தியரி, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது ஒரு பிகினிங் ஸ்டேஜுக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மிஷினில் ஏற்படுற ஃபால்ட்டை ஒரு அந்த ஃபால்ட்டான பிளேஸ் ஆர் ஃபால்ட்டான டிவைஸை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு படித்தவங்களால் மட்டும்தான் சரி பண்ண முடியும், ரைட்? அந்த மாதிரி சரி பண்ணுறவங்க தான் இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து லீனியர் அல்ஜிப்ரா ஹெல்ப் பண்ணுது. லைக் ஒவ்வொருத்தங்களோட பிரெயின்லேயும் அந்த சுச்சுவேஷனில் என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாலும் டிஃபிகல்ட்டிலேருந்து அவங்க க்ராஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு மேத்தமெட்டிக்கல் க்ளூ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து லீனியர் அல்ஜிப்ரா. கால்குலஸ் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ், ஏன்னா அது ஒரு மிடில் ஸ்டேஜ். இது வந்து தெரிஞ்சுக்கிறது, இது தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வந்து 50% ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிடலாம். இது காரணமே வந்து இது ரொம்ப ப்ரோக்ராமிங்குள்ளே ஒரு பெரிய வாஸ்ட் கண்டென்ட், அண்ட் இந்த வாஸ்ட் கண்டென்ட்டை வந்து லா, ஃபிசிக்ஸ் அப்படின்றது இதுக்குள்ளே ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொரு கோடிங் கற்றுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப டைம் ஆகும். இது கற்றுக்கிட்டாலே வந்து 50% or 75% ஒரு ப்யூர் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிடலாம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் இன் ப்ரோக்ராமிங். ஆல்மோஸ்ட் எனி ரெஸ்கஷன் பேஸ்ட் ப்ராப்ளம், அதாவது ஒரு கோடிங்கில் தப்பாயிருச்சுன்னா இந்த கோடிங்கை சரி பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட சீனியர் இருப்பாங்க, ரைட்? அந்த மாதிரி ஒரு சீனியர் தான் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. கிராஃப் தியரி வந்து மெயினாக எங்கே யூஸ் ஆகுதுன்னா ப்ரோக்ராமிங்கில், கூகுள் மேப்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்ஷன் கார்டில் லைக் ஸ்விக்கி ஆர் எனி திங், ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கிராஃப் தியரி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் ஆகுது. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் கிராஃப் தியரி யூஸ் ஆகுது. ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எல்லா நேரமே வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைமில் இந்த ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிகிறதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் யூஸ் ஆகும். அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா, பூலியன் அல்ஜிப்ரா தான் லாஸ்ட் ஸ்டேஜ். பிகாஸ் நம்மளை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்டுமே வந்து ஒரு ஆல்ஃபாபெட் தான். ஆனால் ஒரு ப்ரோக்ராமருக்கு வந்து ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்டுமே வந்து ஒவ்வொரு கோட், லைக் ஏ பி உல்டா ஏ ஆர் ஏ எக்ஸ்லமேட்ரி ஏ ஃபுல் ஸ்டாப் டபுள் டேப், இந்த மாதிரி கண்ணை சிமிட்டுற வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு கோடிங் தான். இது உதாரணத்துக்கு லைஃப் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு போலீஸ் ஆர் மிலிட்ரி பேஸ், ஏர்ஃபோர்ஸ் பேஸில் நம்ம பார்க்கலாம். நேரில் பார்த்தோன்னா இதை பார்க்கல நம்ம, அவங்க வந்து டபுள் டேப் பண்ணுவாங்க, இல்லை வந்து இந்த வேர்டை சொல்லி அவங்களுக்கு கோட் மெசேஜ் தருவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பூலியன் அல்ஜிப்ரா படித்தவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். பூலியன் அல்ஜிப்ரா தெரிஞ்சாலே வந்து ஃபுல் ப்ரோக்ராமர், நான் வந்து ஃபுல் ப்ரோக்ராமர் அப்படின்ட்டு அவரால் வெளில சொல்லிக்க முடியும். அப்போனா மேக்ஸின் மியூசிக் அப்படின்னு தோணாலே ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து மேக்ஸுனாலே தோணும் ஞாபகம் வருது வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு பித்தாகோரஸ். அதுக்கு காரணம் பித்தாகோரஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸுமே வந்து நம்பர்ஸால் தான் ரூலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ஒத்துக்கிட்டவர் யாருன்னா எலிமேயர். அவர் யாருன்னா ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆத்தர் ஆஃப் மியூசிக் பை தி நம்பர்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஏன்ஷியன் கிரீக் தான் வந்து ஒரு ரியல் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் அண்ட் அந்த குரூப்புக்கு பேர் அவர் பேரும் வச்சுருக்காரு, த கல்ட் ஆஃப் மேக்ஸ். நான் பித்தாகோரஸை சுற்றி இருக்கிறவங்க வந்து மேக்ஸ் பற்றின சீக்ரெட், மேக்ஸ் பற்றினது மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி பித்தாகோரஸ் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்போது 2:1, 3:2, 4:3 இருக்கிற ரேஷியோ, அந்த ரேஷியோவில் கிட்டார் அண்ட் வயலின்லேருந்து நம்ம ஸ்ட்ரிங் எடுத்தோம்னா அந்த ரெண்டு நோட்ஸுமே வந்து ஒரே சைமல்டேனியஸ் ரிலேஷன்ஷிப், சைமல்டேனியஸ் சவுண்ட்ஸ் தான், ஒரே விதமான சவுண்ட் தான் வந்து ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தரும். அப்படி இதை ஆராய்ச்சி பண்ணவங்க யாருன்னா தியோடர் அடார்ட் அண்ட் அர்னால்ட் ஸ்கோன்பர்க் அப்படின்ற ஒரு மியூசிக் கம்போசர்ஸ் தான் இதை ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது இந்த ரேஷியோவில் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எடுத்தோம்னா ஒரே சவுண்ட் தான் கொடுக்குதா அப்படின்ட்டு. ஆனால் இதை ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லா ஆஃப் ஃபிசிக்ஸில் வர நோட்ஸும் இதில் வர நோட்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பிளாக் மியூசிக் லேபிள் நிஞ்சா டியூன் ரிலீஸ்ட் அண்ட் ஐபேட் ஆப் ஃபார் டிஜிட்டல் மியூசிக். ஐபேடில் வந்து ஒரு ஆப்பே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஜிட்டலாக மியூசிக் பண்ணுறதுக்கு, அதுக்குமே வந்து மேக்ஸ் தான் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இப்போது இருக்கிற ஒரு ப்ரெசன்ட் மேத்தமெட்டிஷியன் ஜான் கேஜ். அவர் வந்து ஒரு பெரிய கம்போசர், ஆர்கெஸ்ட்ராக்கே அவர் வந்து ஒரு பெரிய லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், லீட் எடுக்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மேத்தமெட்டிக் எல்லா இடத்துலையுமே இருக்குது, மியூசிக்கில் மட்டும் இல்லாமல் இருக்காது அப்படின்ட்டு அவரோட புக்கில் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் எதில் சொல்லியிருக்காருன்னா த வேர்ல்ட் இஸ் மியூசிக் அப்படின்ற ஒரு புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா பித்தாகோரஸோட ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டுமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, அந்த ஒவ்வொரு அர்த்தத்துலையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒவ்வொரு சின்ன க்ளூஸையும் அவர் வந்து ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருக்காரு. அந்த க்ளூஸை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தோண்டி நோண்டி ஆராயிரமோ அந்த
நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தோணும் இதில் வந்து மேக்ஸ் இருக்குது, இதில் மேக்ஸ் இருக்குது, இதில் மேக்ஸ் வச்சுருக்காரு அப்படின்ற சொல்லியிருக்காரு. இதனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து மேக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை உள்ளே இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன்லைன் மூலியமாக கிளாஸஸ் எடுக்கிற நம்மளோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாக நம்ம நிறைய புது புது விஷயம் கற்றுக்கிட்டோம். நம்ம சர்வே எடுக்க கற்றுக்கிட்டோம், கூகுள் ஃபார்ம்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் டே. நம்ம ஸ்கூலோட ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய சர்வே எடுத்திருக்காங்க கூகுள் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி. அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸும் இருக்குது, லைக் டைம் மேனேஜ்மெண்ட், கோரிலேஷன் அனாலிசிஸ், யூசஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஸ்லீப் டெஃபிஷியன்சி, நெட்ஒர்க் இஷ்யூஸ், ஹையர் எஜுகேஷன், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹெல்பிங் டெண்டன்சி, நிவார் சைக்ளோன் டேமேஜஸ், கொரோனா வைரஸோட கம்பேரிசன், எல்லா ஸ்டேட்ஸ்லையும் எப்படி இருக்குது, கண்ட்ரீஸில் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் இருக்குது. அதை அவங்க எல்லாருமே பிபிடியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிபிடியெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம்.
95.2% of people told that celebrating festivals is necessary. In an average, people celebrate 9 festivals in a year. 84.2% of people celebrate festivals with their relatives. People celebrate of the festival for their happiness and for the tradition. 61.9% of people told that environment is not affected while celebrating festivals. The worst things are tremendous crowd, thieves and animal sacrifice. 85.7% of people want to celebrate of the festivals in a simple way. 61.9% of people think that crackers are the most need for the festivals. 76% of people told that it is possible to celebrate festival happily without polluting the environment. 47.6% of people want to spend money to celebrate of the festivals. 57.1% of people had satisfaction for spending money to celebrate of the festivals. 33.3% of people told that celebrating festivals become a religious issue. Thank you.
The first case of the COVID-19 pandemic in the Indian state of Tamil Nadu was reported on 7th March 2020. In the month of April, coronavirus cases in Tamil Nadu are 33,050 and the death toll are 1,074 and the people who recovered are 8,325. When we compare the months of October and November, the recovery is high in November. So, let us now discuss between October and November. The COVID death toll in the country fell sharply in November with 15,494. About 80% of confirmed cases recover from the disease without any serious complications. However, one out of every six people who gets COVID-19 can become seriously ill and develop difficulty in breathing. Regardless of age, there are some precautions all of us to take by thoroughly hand washing, avoiding non-essential travel and large group of people. Till now, as per affected gender-wise, are males 4,69,792, females 3,07,790 and transgender 34 have tested positive. This slogan is suitable for current COVID-19 situation. Coronavirus is an infectious and communicable disease. It was found in Wuhan city of China. It spreads through air and the infected persons cough, sneeze or exhales. Corona wards are highly isolated and safe. Due to the pandemic situation, Indian government permitted lockdown to all the states to save the citizens. The precautious methods to save us from corona are social distancing and wearing masks. The doctors and nurses are doing a great job to save the patients. They are unselfish about their health even though they take safety measures. Medicines such as sodium hypochloric molecular tablets, malarial medicine and kapasura kudineer are used as medicines to treat for corona patients. Infected persons are quarantined in the hospitals for 14 days. Government also takes many measures to get permanent relief from coronavirus. During lockdown, online classes and work at home activities are increased. The people will be vaccinated for coronavirus shortly by the government. Safety is simple as ABC. Always be careful. So be aware of corona. Stay home. Stay safe. Thank you for watching this video. Water crisis in India. Water scarcity affects more than 40% of people worldwide. Today, 600 million Indians faces extreme water crisis. In May 2019, Chennai faces the day zero. More than 100 million people live in areas of poor water quality. Drinkable water dried up, leaving non-drinkable water for the city. India is highly increased in 2015 to 2019 when comparing to the past. How bad is the water crisis in India? In 2019, Chennai almost runs out of water. In 2020, 21 cities including Bangalore, Delhi, Hyderabad to run out of groundwater. In 2030, 40% of Indians will have no access to drinking water. In 2040, there will be no drinking water. Our state is extremely high affected place in India by water scarcity. 2% of Indians will source air found in groundwater level. In our daily life. India is home to 18% of global population, but it has only 4% of global water resources. This project has informations related to the count of the affected, related and deaths due to the coronavirus.
So let's start. Total number of coronavirus cases in India are 9,678,600 and number of recovered people are 9,139,933 and deaths are 1,40,620. In Tamil Nadu, total number of confirmed cases are 7,90,240 and recovered people are 7,67,659 till date. The upcoming graph would represent the count of the affected and recovery due to COVID-19 of certain states. From the graph, by comparing the count among the states, Maharashtra has the highest count and then follows Karnataka. This pie chart represents the count of deaths due to COVID-19. This also represents that Maharashtra has the highest death count as comparing to the other states. This is the statistical data of the count of the total cases in India, and here are some of the symptoms that we could recognize when a person is affected due to coronavirus. These are some preventive measures that we have to follow in this pandemic situation. Lockdown. Continuous lockdown in India has increased the rate of recovery when compared to the months of April and May. So, don't leave your home unnecessarily and be safe. Stay home and stay safe. Thank you.
Climate change is a current rapid warming of Earth's climate caused by human activity. So, now let us discuss the climate changes between November 25th to December 4th. On November 25th, we can notice a slight change in the climate with thunderstorm. On November 26th, the climate was little cloudy with light rain. After a few hours, the rain started increasing with decrease in temperature and it changed into a cyclone. On November 27th, the cyclone crossed to coast at 2 a.m. It was drizzling all over the day. Between 28th of November to 2nd of December, the climate was warm and it was foggy overnights. On December 3rd and 4th, the climate was constant with thunderstorm with more clouds than the sun.